குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. பெரம்பலூர் மாவட்டம் இரு கிராமத்திலேருந்து திருநாவுக்கரசு பேசுகிறேங்க. லாபகரமான முறையில் பயிர் சுழற்சி முறை அப்படிங்கிற மாதிரி அட்மின் சார் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல டாபிக், அருமையான டாபிக். அதாவது நம்ம பயிர் செய்கிறோம் பயிர் செய்யணும் சொல்லி அதை பற்றியே பேசிட்டு போயிடுறோம். மிகவும் அவசியமான ஒன்று பயிர் சுழற்சி முறை. அப்படி இல்லைனா நவதானிய விதைப்பு விதைச்சி தான் எந்த ஒரு பயிர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அது வந்து செயற்கை வெளி விவசாயத்துக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், இயற்கை வெளி விவசாயத்துக்கு மிகவும் அவசியமானது பல தானிய விதைப்பு. நம்ம எருவு கூட டன்னு டன்னாக கொட்ட தேவையில்லைங்க. பல தானிய விதைப்பு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 7-8 டன்னு மக்கிய தொழு உரங்கள் கிடைக்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வயலுக்கு என்ன தேவையோ மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிரதம், கனஜீவாமிரதம், என்ன வேணாலும் செய்யலாம். எருவை வச்சுக்கிட்டு உரம் போடுன்னு நினைக்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி வயலில் போட்டுக்கலாம். பயிர் சுழற்சி முறை ஏன் அவசியம் அப்படின்னு கருதுறோன்னா, ஒரே பயிர் போடும்போது வயலில் உள்ள ஒரே சத்து, அதாவது எப்படி சொல்கிறது, நுண்ணுட்ட சத்து, பேரிட்ட சத்து, இது வந்து குறைவதற்கான வாய்ப்பு 100% உண்டுங்க. இப்போ என்னோடய வயலில் வெங்காயமே போட்டுட்டு இருந்தேன்னா அது வெங்காயத்துக்கு ஒரே சத்து இல்லாமல் போயிடும். அப்புறம் நம்ம உப்பு அள்ளி பள்ளி போடுவோம், அள்ளி போடும்போது அப்புறம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்புறம் ஒரு நாளையில் என்னோடய வயல் ஃபுல்லாக உப்பாகவே மாறிடும். அது மாதிரி ரீசெண்ட் இருக்கிறதுனால ஒரு டைம் வெங்காயம் வச்சிங்களா, அடுத்த டைம் ஏதாவது வேறு ஒரு பயிர், எந்த பயிர் வேணாலும் செய்யலாம். வெங்காயம், அந்த சோளப்பயிர், மக்காச்சோளம் இது மாதிரி தெளித்த வயலில் வெங்காயம் நல்லாவே வரும் அடுத்த ஏழில். அப்படி இருக்கிறதுனால இப்போ நம்மளாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம்லாம் சோளத்தட்டு திருச்சி வயலில் தான் இது பண்ணுறது. இப்போலாம் நவதானிய விதைப்பு வைக்காமல் பயிர் செய்கிறது இல்லைங்க. சாரி, நவதானிய விதைப்பு நவதானிய விதைப்புன்னு நவதானிய விதைப்புலேயே இறங்கியாச்சு. இப்போலாம் லாஸ்ட்டாக நவதானிய விதைப்பு செஞ்சுருந்தோம், கொஞ்சம் மானம் வறட்சி ப்ளஸ் தீவன பற்றாக்குறை வரும்போது தெரிஞ்சதுனால மாடுகளை கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாட்டுக்கு தீவனமாயிடுது, வயலுக்கும் சாணி மூத்திரம் எல்லாமே வயலுக்கு டைரெக்டாக கிடைச்சிருது. அது மட்டுமின்றி நம்ம வயல்லையும் வேறொரு பயிர், மாற்று பயிர் செஞ்ச மாதிரியும் ஆயிடுதுங்க. அதனால் நம்ம கருதுறது, அவசியமாக கருதுறது உங்களுக்கு பயிர் சுழற்சி. கண்டினியூவாக ஒரே பயிர் தயவு செஞ்சு போட வேண்டாங்க. வெங்காயம், நிலக்கடலை இது போடுற நண்பர்கள் பயிர், அதாவது நவதானிய விதைப்பு வைக்காட்டி கூட மாட்டுக்கு சோளத்தட்டு, சோளத்தட்டு தெளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா கூட நல்லா வருங்க. அந்த மண் உங்களுக்கு கொஞ்சம் பொலபொலப்பு தன்மை ஏற்பட்டுரும். பொலபொலப்பு தன்மை ஏற்படுறதுனால வெங்காயமோ நிலக்கடலையோ நல்லா வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. உளுந்து, நிலக்கடலை அதெல்லாம் பயிர் செய்யும்போது வேர் முண்டு முடிச்சுகளில் நைட்ரஜன் இருக்குங்க. அந்த நைட்ரஜன் இதுக்குன்னு நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பயிர் வளருவதற்குரிய ஒரு முக்கியமான பேரூட்ட சத்து நைட்ரஜனுங்க. அந்த நைட்ரஜன் கிடைக்கிறதுனால அடுத்த பயிர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. நிலக்கடலை நம்ம செடி பிடுங்கும்போது என்ன செய்கிறோம், நிலக்கடலை ஆஞ்சிச்சு கொடியை கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி உளுந்து செடியை நண்பர்கள் எல்லாரும் அறுக்குறாங்களான்னு தெரியல, பிடுங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உளுந்து பாசி பயிர் மேக்சிமம் அப்படி தான் நடக்குது. அதனால் நான் ஒரு பொதுவான கருத்தில் சொல்கிறேங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வயலுக்கு பேரூட்ட சத்து கிடைக்க வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நிலக்கடலை கொடிய ஆட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தேவையானதை எடுத்து வச்சுட்டு ரிமைனிங்கை அப்படியே வயல் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவேங்க. கடலை கொடிய ஏன்னா மாட்டுக்கு தீனி இல்லாமல் நம்ம துவைக்கிறோம், நண்பர் கடலை கொடிய வயல் ஃபுல்லாக இறச்சி ஓட்டுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கு சோளத்தட்டு மெயினாக நிறைய கிடைக்கும், நம்ம நிறைய பதிப்பு செஞ்சுருவோம். அதனால் அந்த கடலை கொடிய காடு பூரா பரப்பி விட்டு ரொட்டவேட்டர் விட்டு மறிக்கிடுவேன். அந்த மாதிரி செய்யும்போது என்னோடய வயலுக்கு தலைச்சத்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. அதே மாதிரி நிலக்கடலை பயிர் செய்த வயலில் பயிர் செஞ்சோம்னா நல்லா உங்களுக்கு வரும்.
கள்ளப்புண்ணாக்கு போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு சத்தோட நல்லாவே வரும். அந்த மாதிரி செய்யலாங்க. அதே மாதிரி நஞ்ச ஓடுற வயல்லையும் வெங்காயம் கடலை எப்படின்னு தெரியவில்லை, வெங்காயம் நல்லா வர வாய்ப்பு உள்ளது. கடலை வந்து மண் கொஞ்சம் கழும்பு மாதிரி இருந்து வராதுங்க. இந்த மாதிரி சுழற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்யும்போது உங்களுக்கு செலவு குறையுங்க, வயலுக்கு தேவையான சற்று சத்து குறைபாடு வராது. அடுத்தது நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மாட்டுக்கு கொடுக்குறத கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நாங்கள் வெங்காய செருவெலாம் வயலே அப்படி பரப்பி விட்டு வெங்காயம் பாதிஞ்சதுக்கப்புறம் பரப்பி விடுவோம் வயலே. அது வயலுக்கு தளிச்சு மக்கு மாதிரி கிடச்சிக்கும். நீங்கள் பயிர் சுழற்சி முறையில் பண்ணும்போது பூச்சி தாக்குதல்லேருந்து சத்து குறைபாடுலேருந்து எல்லாமே நிவர்த்தி ஆகிடுங்க, குறைபாடே வராது. மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்று பயிர் சுழற்சி முறை. அதனால் நண்பர்கள்லாம் பயிர் சுழற்சி முறையில் பண்ணுங்கள், நல்ல சிறப்பாகவே வரும். அடுத்தபடியாக ஒரு தாழ்வான வேண்டுகோள், வரும் மழைக்காலங்களில் பனை விதை நண்பர்கள் அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. நானும் நண்பர் துரைசாமி கொஞ்சம் பனை விதை 2-3000 வித பக்கம் கொண்டாந்துருக்கோம். இப்போ அது ஃபுல்லாக எங்களோட கிணத்தை சுற்றி, அந்த தோட்டத்தை சுற்றி, பண்ணை குட்டைகளை சுற்றி, அப்புறம் பொதுவான இடங்கள் ஏரி புறம்போக்கு ஏரியில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போடலான்ட்டு இருக்கோங்க. ஏரியில் போடுவதற்கு கூட ஒரு சிலரோட இது பார்த்துட்ருக்கோம். அவசியமாக நண்பர்கள் மழை நீரை சேகரிங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ தண்ணிக்காக நம்ம ஏகப்பட்ட செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தண்ணிக்காக போராடிட்டு இருக்கோம், வாழ்க்கை போராட்டத்தில் இருக்குது. அதனால் மழை நீரை சேகரிங்கள், மரம் நட ட்ரை பண்ணுங்கள். புதிய போர்வெல், புதிய கிணறு அமைக்கிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாங்க. ஆழ்துளை கிணறுகள்லாம் வருங்காலங்களில் அவசியம் தவிருங்கள். இவ்வளோதாங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நன்றி. வணக்கம் திரு சார், நன்றி பேசுகிறேன். உங்கள் பதிவு அருமையாக இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் கள்ளக்குடியை அப்படியே போடுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, நைட்ரஜன் சத்து அதுக்காக வேர் முடிச்சு இதுக்காக கள்ளக்குடியை செடியில் கொள்ளையில் போட்டு மடக்கி விழுதுறேங்கிறீங்க. ஆனால் இப்போ மாடுகளுக்கு ஆடு வச்சுருக்கவங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த கொடியெல்லாம் அதுக்கு உணவாக தேவைப்படுது. நான் என்ன சொல்கிறேன், அந்த வேர் இருக்கு இல்லைங்களா, கல்லையை ஆஞ்சதுக்கப்புறம் அந்த வேர் பகுதியை ஒரு கத்தியில் நறுக்கிட்டு வேரை மட்டும் அள்ளி கொள்ளையில் கொட்டிட்டா அந்த வேரில் இருக்கிற முடிச்சில நைட்ரஜன் சத்து இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மடக்கி விழுந்துட்டா அந்த சத்து மண்ணுக்கு போயிடும் இல்லையா. கள்ளக்குடியை வந்து மாடுகளுக்கு போட்டுடலாம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள். அப்படின்னா வருங்காலத்தில் அந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லை, வேற கல்லை ஆஞ்சிட்டு அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு கள்ளக்குடியை எடுத்து மாட்டுங்களுக்கு சேமித்து வச்சு போட்டுடலாம். அப்படி செஞ்சால் என்ன ஒரு 3-4 ஆகும் ஏக்கருக்கு, சரிங்களா. ஒரு நடவாளை வச்சு லேடிஸை வச்சு செஞ்சிடலாம், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் திரு சார், நன்றி. சார் வணக்கம், திருநாவுக்கரசுங்க. அது இட்ஸ் நாட் பாசிபிள் சார். என்ன ரீசன், நான் கடலை கொடி மொதல் நாள் பிடுங்கி மறுநாள் ஆஞ்சிடுவோம், 3-ஆம் நாள்லாம் வந்து கொடி பொல ஆகிடுங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கொட்டிடும், எல்லாமே தலை கொட்டிடும். வெறும் குச்சி கொண்டு போய் இது போடாதுங்க. அந்த ஈரப்பதமான டைம்லேயே நாங்கள் 7 மணிலேயே கொடிலாம் அழிடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிறத அந்த மாதிரி செய்யுங்க. உங்களோட ஆடு மாடுகள் சாப்பிடுது, அது சாணம் வந்து சாணத்தில் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு தேவைக்கு போக அந்த மாதிரி செய்யுங்க சார்.